எல்லாருக்கும் வணக்கம். பெப்சி, கோகோகோலா, ஃபேண்டா, மிரண்டா இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கெடுதல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக அதில் உண்மையாக அப்படி என்ன தான் இருக்குது, அது வந்து ஏன் இந்தளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து சேல்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, குறையவும் இல்லை. ஆனால் கெடுதல் அப்படின்றதும் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்து அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து இந்த கோகோகோலா, பெப்சி இந்த மாதிரி பிராண்டை பொறுத்த வரைக்கும் வந்து உலகத்தில் நீங்கள் வந்து கோகோகோலா வந்து எங்கே போனாலுமே கிடைக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போனாலும் கிடைக்கும், இல்லை ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கோக் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து கிடைக்காத ஒரே இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டுலேயே வடகொரியாலையும் கியூபாவில் மட்டும்தான் வந்து இந்த கோக் அண்ட் பெப்சி வந்து கிடைக்காது. பாக்கி உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அதாவது வந்து இந்த கோகோகோலா, பெப்சி இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து வயிற்றில் வந்து போய் குடல் அரிச்சிரும், இது வந்து போய் ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து இதாக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டாய்லெட்டோட கம்பேர் பண்ணுவாங்க, டாய்லெட் கிளீனரோட கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது வந்து இந்த இதை கொண்டு போய் நம்ம டாய்லெட்டை ஊற்றி கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு பல்லையோ இல்லை ஒரு நகத்தையோ எடுத்து நம்ம அதில் போட்டு வச்சிட்டோன்னா, பெப்சியில் கோக்கில் வந்து போட்டு வச்சிட்டோன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது அரிச்சு போயிடும். இந்த மாதிரி வந்து நிறையா வந்து மித்தெலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இதில் கூடிய உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரிக் ஆசிட் அண்ட் பாஸ்பரிக் ஆசிட் தான் வந்து கோக் பெப்சிலலாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து வீக் ஆசிட் தான் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட் கிடையாது. ஆனால் வந்து ஆக்சுவலாக அந்த டாய்லெட் கிளீனர் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராங் ஆசிட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட், அதை வந்து இன்டேக் பண்ணாலே வந்து இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட் அதெல்லாம். அதுதான் வந்து அது வந்து ஒரு ஏதோ ஒரு மித்துக்காக வந்து அதை கூட வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, டாய்லெட் கிளீனர் மாதிரி தான் இது பெப்சி கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து போய் தான் வந்து ஆக்சுவலாக இந்த சுகர் அப்படின்றது தான் வந்து இந்த கோக் பெப்சியில் இருக்கக்கூடிய மேஜர் வந்து இருக்கக்கூடிய மேஜர் கண்டென்ட்டே அதாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு கப்பு நீங்கள் வந்து காஃபி குடிக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து போடுவீங்க. நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூனும் போது ஒரு டேபிள் ஸ்பூனாக ஒரு 5 கிராமாக 10 கிராம் இருக்கும். அதில் 10 கிராம் சுகர் வந்து நீங்கள் வந்து 200 ml காஃபியில் வந்து குடிக்கிறீங்கன்னா, அதே மாதிரி வந்து 200 ml பெப்சியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 100 ml-க்கே வந்து 10 கிராம் இருக்கும். இப்போ 200 ml எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 5-6 கிராம் அளவுக்கு வந்து சுகர் கண்டென்ட் வந்து அந்த ஒரு சின்ன டம்ளர் இருக்கக்கூடிய பாதி அளவுக்கு வந்து சுகர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் ஒரு பெப்சியை நம்ம வந்து தயாரிக்க முடியும். சுகர் ஏஜென்ட் தான் ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் வந்து நியூட்ரியேஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எதுவுமே கிடையாது, உள்ள சுகர் கண்டென்ட் தான் எல்லாமே. மில்லிகிராம் அளவு கிராம் அளவுக்கு தான் வந்து ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து சுகராக இருக்கிறதால கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், வேறு எந்த நியூட்ரிஷனும் அதில் இருக்காது. இந்த சுகர் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து நேச்சுரல் சுகர், ஆர்டிஃபிஷியல் சுகர்னு ரெண்டாக வந்து பிரித்தா கூட இந்த நேச்சுரல் சுகரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதிலே வந்து கிடைக்கிறது. அது கண்டிப்பாக உடம்புக்கு வந்து தேவை தான். இருந்தாலும் வந்து அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் உடம்புக்கு, ஏன்னா சுகர் லெவல் அப்படின்றது உடம்புல கண்டிப்பாக இருக்கணும், அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் இந்த ஆடட் சுகர் அப்படின்னும் போது இந்த ஒயிட் சுகர் வந்து சேர்க்கப்படுது. அதை ஒயிட் சுகரே வந்து அவங்க வந்து நிறைய ப்ராசஸ் மூலிமா வந்து அதை வந்து சேர்க்குறாங்க அந்த கோக் அண்ட் பெப்சியில் பொறுத்த வரைக்கும். இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த ஆடட் சுகரை பொறுத்த வரைக்கும் இந்த பெப்சியோட கலரை பார்த்திங்கன்னா தெரியும், இல்லை கோக்கோட கலரை பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு டார்க் ரெட்டிஷ் கலந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரமில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இது. இந்த கேரமில்லை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஒயிட் சுகரை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வந்து ஹீட் பண்ணுவாங்க. அதாவது 170 டிகிரி செல்சியஸில் இந்த ஒயிட் சுகரை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய பாண்ட்லாம் வந்து உடஞ்சி ஒரு டார்க் ரெட்டிஷ் கலராக வந்து வந்துடும். இது அந்த டார்க் ரெட்டிஷ் கலர் தான் அந்த கோக்கு வந்து பெப்சியை வந்து உருவாக்குறாங்க. இந்த கேரமல் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இது ரொம்ப உடம்புக்கு வந்து கெடுதல் விளைவிக்கக்கூடியது. அதாவது வந்து உங்களுக்கு டைப் 2 டயபிட்டிஸு, ஹார்ட் அட்டாக்கு, இந்த மாதிரி வந்து ஒபிசிட்டி, அதாவது வந்து பர்மனெண்ட் ஒபிசிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து யூஎஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப குண்டாக இருக்க மாதிரியே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா அடிக்ஷன் டு பெப்சி அண்ட் கோக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து அடிக்கடி வந்து பெப்சி கோக் வந்து குடிச்சிட்டே இருக்கிறது மூலிமா வந்து இந்தமாரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது வந்து அவங்களுக்கு அடிக்ஷன் ஆகி அதே வந்து அவங்களுக்கு அந்த உடம்பு பருமனுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூஎஸில் தான் அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த ஒபிசிட்டிக்கு ஒரு பிறப்பிடன்னு அதே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து அந்த சுகர் கண்டென்ட் வந்து உடம்புல ஏறுறதெல்லாம் இது வந்து உருவாகியிருக்கு. அதுமாரி வந்து இந்த ஃபேண்டா அண்ட் மிரண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கோக் கம்பெனியில் வரக்கூடியதான் அது. ஃபேண்டா பார்த்திங்கன்னா வந்து கோகோ கோலாவுடைய அதோடைய பிராண்டு தான் அது. அது மாதிரி வந்து மிரண்டா பார்த்திங்கன்னா பெப்சியோட பிராண்டு தான் அது.
சரி, அதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சன்செட் எல்லோ கலர் மாதிரி ஒரு இதாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். இது என்ன அது சன்செட் எல்லோ கலர் மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கலர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அதோடய நேம்லே வர்றது தான். அது சன்செட் எல்லோ அப்படின்றது அது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த டையிங் வந்து அந்த இதில் ஃபேண்டான் மிரண்டாவில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கலர் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்லேருந்து உருவாகக்கூடிய அந்த டையோட கலர் இந்த சன்செட் எல்லோ கலர் அப்படின்ற கெமிக்கலு. இது வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கவே கூடாத ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சன்செட் எல்லோ கலர் இருக்க டை. ஏன்னா இது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியை வந்து உருவாக்கும். அது இல்லாமல் வந்து அலர்ஜிக் ஃபார்ம் அலர்ஜி வந்து உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு உண்டு. அதனால் இந்த சன்செட் எல்லோ கலர் அப்படின்ற அந்த கெமிக்கல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபேண்டா மிரண்டா அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இதெல்லாம் அதாவது கோக் அண்ட் பெப்சி வந்து எவ்வளோ தான் நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து இருந்தால் கூட இன்றைக்கி வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா வந்து இதோடைய வியாபாரம் அப்படின்றது மிகப்பெரிய லாபியாக வந்து போயிட்டுருக்கு. அதாவது இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே ரெண்டு கண்ட்ரியை தவிர எல்லா கண்ட்ரிலையும் இருக்கணும், கியூபா அண்டு நார்த் கொரியா தவிர எல்லா நாட்லேயும் வந்து இது இருக்கணும். அப்போ வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம் வரும்னு பார்த்துங்க. இதை யூஸ் பண்ணி அந்த பணத்தை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா பொலிட்டிக்கலில் தங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எந்த பார்ட்டியாக நமக்கு ஜெயிக்கணும் அந்த கட்சியை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க, அதுக்கு வந்து ஃபண்டை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து சாதாரண பிஸ்னஸ் கிடையாது, வேர்ல்டு வைடு இந்த பிஸ்னஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. அப்போ நமக்கு சாதகமான ஆள் தான் பொலிட்டிக்கலில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த விதமான கேட்டதும் நமக்கு நடக்காத நம்ம கம்பெனி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா ஃபண்டிங் வந்து பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிராண்டோடைய சக்ஸஸ் வந்து பார்க்கும்போது வந்து 1886 தான் கோக் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அந்த பாட்டிலில் வச்சு போய் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த பாட்டில் வந்து கொடுக்கும்போது எல்லாம் வந்து திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு பாட்டில் வந்து மாற்றி இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெப்சி வருது. இந்த இன்பிட்வீன் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா பெப்சி அண்ட் கோக்குக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி வந்து நிலவுச்சு. ஏன்னா வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் வருமானம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு விளம்பரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு வெண்டரிங் மிஷின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து நீங்கள் காசு போட்டிங்கன்னா அதுலேருந்து பெப்சி கோக் வந்து வரும், ஒரு சின்ன பையன் வந்து வருவான், அந்த பையன் வந்து காசை போட்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு கோக்கை தான் வந்து அந்த எடுப்பான், அந்த கோக் ரெண்டு கோக்கை வந்து அந்த காசு போட்டுட்டு எடுப்பான், அந்த ரெண்டு கோக்கையும் வச்சு நின்றுட்டு அது மேலே ஏறி நின்று காசை போட்டுட்டு பெப்சி எடுத்துகிட்டு குடிச்சிட்டு பெப்சியோட போயிடுவான். இந்த ரெண்டு கோக்கை எதுக்கு யூஸ் பண்ணனா அதில் ஏறி நின்று எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பான். அதாவது இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து ஆட்ஸ்லாம் வந்து அந்த டைமில் ரொம்ப வந்து இந்த ரெண்டு பேர்களுக்குடைய போட்டியை வந்து காட்டியிருக்கும். அதுமாதிரி நிறையா காம்படிஷனு ஃபிலிம் ஆக்டர்ஸு, ஏன் மைக்கேல் ஜாக்சன் கூட பார்த்திங்கன்னா பெப்சிக்கு வந்து அவருடைய பாட்டிலலாம் வந்து பின்னாடி வந்து லோகோஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஜாக்கி ஜானா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய ஆளையும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெப்சி அண்ட் கோக் கம்பெனி வந்து இவங்களுடைய விளம்பரத்தில் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸஸை யூஸ் பண்ணி நமக்கு நிறையா பணம் வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அரசியலாக இருக்கட்டும், இல்லை கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எந்த இதை போனீங்கன்னா கூட அவங்களுடைய இம்பாக்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. பெப்சி அண்ட் கோ வந்து அவ்வளோ வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து லாபிச்சு வந்திருப்பாங்க. சரி, இவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்கிறோம், நம்மளே அன்றைக்கி அதை குடிச்சிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக வந்து செய்யக்கூடிய ஒரு தவறு தான் அது. அதை நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிட்டே போகணும். நம்மளால் கூடிய முட்டை வந்து என்ன சொல்லணும், கண்டிப்பாக வந்து இதை குடிக்கக்கூடாது அப்படின்றத ஒரு உறுதியாக வந்து வச்சுக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் அப்படின்னும் போது ஒரு பெரிய இது இல்லை, ஆனால் ரெகுலராகவே மாதம் ஒரு வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பெரிய டின்னரில் போய் சாப்பிட்டு திருப்பி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூடிய மருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஹெல்த் ஓரளவுக்காவது நமக்கு வந்து பாதுகாக்கப்படும். இல்லை நான் இதை தான் பண்ணுவோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் வரக்கூடிய அந்த இம்பாக்டுக்கு முக்கியமான காரணம் சுகர் அப்படின்றது தான். ஏன்னா அந்த சுகர் அப்படின்னும் போது ஹார்ட் டிசீஸ் அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒபிசிட்டி தான். அந்த ஒபிசிட்டியை எது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா தேவையில்லாத கலோரி தான், அந்த கலோரியை கொடுக்கக்கூடியது இந்த சுகர் தான். அதனால் சுகரை நேச்சுரல் சுகரை வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கணும். ஆர்டிஃபிஷியல் ஆடட் சுகரை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது தான் நமக்கு வந்து எப்பயுமே நல்லதாக இருக்கும். ஒரு அடல்ட் அப்படின்னும் போது 35 கிராம் அளவுக்கு தான் சுகர் ஒரு நாளைக்கு வந்து எடுக்கணும். ஒரு அந்த அளவுக்கு அதோட ரொம்ப வந்து அதிகமாக நீங்கள் எடுக்க வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏகப்பட்ட டிசீஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த சுகர் தான். அது மெயினாக வந்து நமக்கு இந்த பெப்சி அண்ட் கோக்கில் வந்து இருக்குது. அதனால் அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுதோ அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதுக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸு பெப்சி அண்ட் கோக்கில் அதோடைய பை ப்ராடக்ட்ஸ் எது இதில் இருக்கோ எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.